அன்புமிக்க மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே மீண்டும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய இந்த பொழுதிற்கான சிறப்பு நிகழ்ச்சி கலகலப்பு கிறிஸ்துமஸ். இதோ இந்த நிகழ்விற்காக நம்முடைய குட்டீசை அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இது நம்ம கலகலப்பு கிறிஸ்துமஸ். வாங்க இந்த குட்டிசோடு இந்த நேரத்தை இனிமையாக செலவிடுங்க. நம்ம எல்லாரும் எதுக்கு வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கோம், யார் கூட கொண்டாட? அப்படின்னா நம்ம மாதா தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லுவோமா? இது சத்தமா, இது சத்தமா. அன்பு மாதா தொலைக்காட்சி நேயர்களை, நம்ம எல்லாரும் இந்த குட்டீஸோட இன்னைக்கு கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ண போறோம். இந்த குட்டீஸ் எல்லாம் எவ்வளவு பெரிய வாலுங்கன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நீங்க பார்க்க வேண்டாமா? முதல்ல ஒரு குட்டிய கூப்பிடுவோம். ஓகேயா? யார கூப்பிடலாம், யார கூப்பிடலாம்? தீபாவளி ஏ வாலு, உன்னுடைய பேர் என்ன? என்னது? பூசணிக்காவா? பாத்தீங்களா, இவ பேரு பூசணிக்கா. பாத்தீங்களா, வாழை பாத்தீங்களா? உன வாழுங்க. வாழ இல்லையா? என்னது? என்னது? கிறிஸ்துமஸ் கேப்பா. கிறிஸ்துமஸ் சொன்னா என்ன? யாரு பிறப்பு? ஏசுன்னு சொல்றது யாரு? யாருக்கு மகன்? தந்தை கடவுளுக்கு மகன். வெரி குட். செகண்டா, ஓகே. அந்த இயேசுனுடைய பிறப்பை கொண்டாட உங்க வீட்டுல நீங்க என்னெல்லாம் செய்வீங்க? ஸ்டார் போடுவீங்க, லைட்ஸ் போடுவீங்க, குடில் வைப்பீங்க. ஒரே ஒரு க்வெஸ்சன் கேக்கட்டுமா? நீங்க ஸ்டார் போடுறீங்க இல்ல, அது எதுக்கு போடுறீங்க? வழி கிடைச்சாது அந்த ஞாபகமா நம்ம போடுறோம். வெரி குட். செகண்டா, எல்லாரும் நிவேதாவுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. வெரி குட். அப்படியே போயிருக்காரு. நிவேதா சொன்னது போல நம்ம எல்லாம் எதுக்கு ஸ்டார் போடுறோம்? இயேசு பிறக்கும் போது பெத்லகேம்ல அங்க வானத்துல ஒரு ஸ்டார் தோன்றுச்சு. அந்த ஸ்டார் தான், அந்த விண்மீன் தான் ஞானிகளுக்கு இயேசு பிறந்த அந்த இடத்தை காட்டி கொடுத்து. அப்படின்னா ஸ்டார்னு சொல்றது இயேசுவை காட்டுறது. இயேசு பிறந்ததனுடைய அடையாளமாக தான் நம்ம என்ன போடுறோம். அது உண்மைதேனா? வெரி குட். எல்லாரும் திவேதாளுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க, சத்தமாக கைதட்டுங்க. வெரி குட். அடுத்ததாட்டு நம்ம எந்த வாழை கூப்பிடலாம், எந்த வாழை கூப்பிடலாம்? நீவா, உன்னுடைய பேர் என்ன? லிஃப்னாவா? யார் பேர் வச்சது? பேர் ஐயாமா இருக்கு. அம்மா அப்பா வச்சாங்களா? அப்பாவு கிட்ட அம்மா அப்பாவு கிட்ட பேர் மாத்த சொல்லுவோமா? ஏய், உடம்பு பிடிச்சிருந்தா பேர் வைக்கணுமா? அந்த மாதிரி போமா?
ஓகே அப்படினா நம்ம டிசம்பர் 25 என்ன கொண்டாடுவோம் கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம் கிறிஸ்மஸ்க்கு உங்க அப்பா உனக்கு என்னலாம் வாங்கி தருவாங்க எனக்கு துணி வாங்கி தருவாங்க துணி வாங்கி தருவாங்க அப்படிதானே எல்லா வருஷம் வாங்கி தருவாங்களா ஆமா எல்லா வருஷம் வாங்கி கொடுப்பாங்களா நமக்கு யாருமே வாங்கி தரது இல்ல ஓகே உங்க அப்பா எல்லா வருஷமும் கிறிஸ்மஸ்க்கு உனக்கு எதுக்கு துணி வாங்கி தாராங்க கிறிஸ்மஸ் ஒரு सेलिब्रेशन அதனாலயா அப்படினா உங்க வீட்ல எல்லா सेलिब्रेशनக்கு புதிய Dress எடுத்து தருவாங்க அப்பா அப்படிதானே ஓகே அப்படினா கிறிஸ்மஸ்க்கு எதுக்கு புதிய Dress எடுத்து தாராங்க Very good. அப்படினா உங்களுக்கு புரிஞ்சல எதுக்கு நம்ம புதிய Dress எடுக்கறோம் புதிய ஆண்டவரே புது Dress போட்டு நம்ம என்ன செய்றோம் வரவேற்கிறோம் ஓகேயா சரியா ஓகே எல்லாரும் லிப்னாவுக்கு ஒரு கை தட்டு கொடுங்க நேயர்களே ரெண்டு சூப்பர் குட்டிஸ் பார்த்தோம் ரெண்டு பேருமே கலகலன்னு நம்மளோட அருமையா பேசினாங்க அடுத்து யாரை கூப்பிடலாம் எல்லாம் கண்ண புத்தியாச்சு யாரு நீ வா சூப்பரா இருக்கீங்களே உன்னோட பேர் என்ன மக்களே அன்சிகா ஜான் சூப்பர் பேர் நீ கிறிஸ்மஸ் கொண்டாடுனியா ஆமா எப்படி கொண்டாடுன ஜாலியா இருந்து ஜாலியா கொண்டாடுனியா சிறப்பா இந்த கிறிஸ்மஸ்ல நீ என்ன செய்த குடில் கட்டினேன் குடில் கட்டினியா உங்க வீட்லயா வீட்லயா கோயில்லயா வீட்ல வீட்ல குடில் கட்டினா எவ்வளவு பெருசா கட்டின குடில் பெருசா கட்டினா பெருசா கட்டினியா சரி எதுக்கு குடில் கட்டணும் தெரியுமா எதுக்கு நாம குடில் கட்டறோம் தெரியுமா யாருக்கு தெரியும் வாங்க சொல்லுங்க கிறிஸ்மஸ்க்கு குடில் கட்டறோம் அதான் கிறிஸ்மஸ்க்கு ஏன் குடில் கட்டறோம் இயேசுபாவுக்கு பிறப்ப குடில் வெளியா இந்த உலகத்துக்கு நாம சொல்றோம் அப்படிதானா எல்லாரும் ஒரு கை தட்டு கொடுங்க நேயர்களே நாம இந்த பிள்ளைங்க சொன்னது போல கிறிஸ்மஸ் குடில் நம்முடைய வீடுகளில் வைக்கிறோம் அதை ஏன் வைக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது பிரான்சிஸ் அசிசியார் ஒரு காலத்துல அவர் இந்த மக்களுக்கெல்லாம் இயேசுனுடைய பிறப்பை எப்படி கொண்டு செல்வது என்பது அவருக்கு புரியாமல் இருந்த நேரத்தில் அவராகவே ஒரு வடிவத்தை ஏற்படுத்துகின்றார் இயேசு மரி சூசை இடையர்கள் என்று பலரையும் அவர் சிறு வடிவத்தில் கொண்டு வந்து இப்படித்தான் இயேசு பிறந்தார் என்பதை அவர் காலத்து வாழ்ந்த மக்களுக்கு எடுத்து சொன்னார் அன்று தொடங்கிய அந்த பழக்கம் இன்றும் நம்முடைய பகுதியிலே நம்முடைய கிறிஸ்துமஸ் காலத்திலே தொடர்கிறது ஒவ்வொரு குடிலும் இயேசுவை தத்ரூபமாக நமக்கு அவருடைய பிறப்பை நமக்கு தத்ரூபமாக விளக்கி தருகிறது எனவே கிறிஸ்துமஸ் என்றாலே கிறிஸ்துமஸ் குடில் கிறிஸ்துமஸ் குடில் என்றாலே கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் உணர ஒரு நல்லதொரு தளமாக அமைகிறது அன்புக்குரியவர்களே இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு இவங்க எவ்வளவு பெரிய வாளுகள் நம்ம அடுத்து ஒரு வாளை கூப்பிடுவோமா எந்த வாளை கூப்பிடலாம் தீவாரியா வரல ஒளிச்சிருக்கிற வாளு நீ இங்க ஓடிவா ஓடியா 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 ஓகே உன பேர் என்ன என்னது
சம்பந்தப்படுத்தி உனக்கு என்னென்ன ஞாபகம் வரும் தெரியலையா? ஒண்ணுமே தெரியாதா? ஓகே, தலையில என்ன வச்சிருக்க? தொப்பி வச்சிருக்க. எதுக்கு வச்சிருக்க? இது யாருக்கு தொப்பி? யாருக்கு தொப்பி? ஓடியா 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 ஓடியா, நீ சொல்லுமா இது யாருக்கு தொப்பி? கடவுள் உனக்கு இந்த தொப்பி தந்தாரா? பின்ன கடவுளுக்கு தொப்பி என்ன சொல்ல? ஓடி போய் உட்கார்த்து. வேற யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியுமா? ஓடியா. தப்பு சொன்னா இதுல இருந்து இப்ப முழங்கால நிக்கணும். எதுக்கு தொப்பி வச்சிருக்க? யாருக்கு தொப்பி இது? முழங்கால நில்லு, முழங்கால நில்லு. யாருக்கு தெரியும்? ஓடியா ஓடியா ஓடியா. எதுக்கு இது? யாருக்கு தொப்பி? கிறிஸ்மஸ் தாத்தாக்கு. கிறிஸ்மஸ் தாத்தாக்கு தொப்பி. யாருக்கு தொப்பி? வெரி குட் சகதா, வெரி குட். அப்படின்னா நீ போய் உட்காரு, நீங்க வா. ஓகே, அப்படின்னா கிறிஸ்மஸ் தாத்தான்னு சொல்லுது யாரு? கிறிஸ்மஸ் தாத்தா எப்படி இருப்பாரு? என்ன போல தாடி வச்சிருப்பாரா? என்ன விட பெருசா? இதை விட பெருசா வச்சிருப்பாரா? கண்ணாடி போட்டிருப்பாரா? ஏன் தாத்தாவுக்கு கண்ணு காணாதா? சரி, வேற தெரியலையா? இவ்வளோ வளர்ந்த பொண்ணு, இவ்வளோ வாளுக்கு, இந்த வாளுக்கு நீங்க பாத்தீங்களா ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா எப்படி இருப்பாருன்னு தெரியல. அப்படின்னா கவனமா கேளு, கிறிஸ்மஸ் தாத்தான்னு சொல்றது நமக்கு எத்தனை கடவுள் உண்டு? மூணு கடவுள் உண்டா? என்னது? ஒரு கடவுளா? மூணா ஒன்னா? எல்லாம் தெரியும் தெரியும்னு சொல்லிட்டு வர நீங்க வா. மூணா ஒண்ணா? நிறைய. நமக்கு கடவுள் ஒரே ஒரு கடவுள் தான் உண்டு, ஆனா மூன்று வடிவங்கள்ல ஒரே ஒரே கடவுள். ஓகேயா? ஓகே, அப்படின்னா அந்த தந்தையாகிய கடவுள் யாரெல்லாம்? மூணு பேர் யாரெல்லாம்? தந்தை மகன் தூயாவி, வெரி குட். அப்படின்னா அந்த தந்தையாகிய கடவுள் தாத்தாவாக வந்து அவர் என்ன கொண்டு வராரு? பரிசு கொண்டு வராரு. அந்த பரிசு யாரு? யாரு? ஏசப்பா. ஏசப்பா என்னவாட்டு கொண்டு வராரு? பரிசாக நமக்கு என்ன செய்யறாரு? கொண்டு வராரு. அதுதான் கிறிஸ்மஸ் தாத்தா. புரிஞ்சுடா, புரிஞ்சுடா? அப்ப இது யாருக்கு தொப்பி? கிறிஸ்மஸ் தாத்தாக்கு தொப்பி. ஓகேயா? எல்லாரும் நிவேதாவுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. வெரி குட். அன்பு மாதா தொலைக்காட்சி நேயர்களே, கிறிஸ்மஸ் சொன்னாலே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது யாரு? கிறிஸ்மஸ் தாத்தா. அந்த கிறிஸ்மஸ் தாத்தா எதுக்காக நம்ம கொண்டு வரோம்னு சொன்னா, அதனுடைய வரலாற்று பின்னணியில பார்க்கும்போது நிக்கோலஸ் என்ற ஒரு ஆயருடைய நினைவாக, அவரு மிகவும் இரக்கம் உள்ளவரு, ஒவ்வொரு வருஷமும் பாவப்பட்டவருக்கும் ஏழைகளுக்கும் அவரு வீடு வீடாக சென்று கிஃப்ட்ஸ் கொடுப்பாரு. அதனுடைய நினைவாகத்தான் என்ன செய்யறோம் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு கிறிஸ்துமஸுக்கும் கடந்து சென்று கொண்டிருக்கிறார் இன்றைக்கும். ஆனா இதனுடைய ஆன்மீக பின்னணியில் பார்த்தா, தந்தையாகிய கடவுள் மகனாகிய இயேசுவை மக்களுக்கு பரிசாக கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுக்காகத்தான் அந்த தந்தையாகிய கடவுளுடைய வடிவம் தான் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா. புரிஞ்சுடா, புரிஞ்சுடா? இனி அடுத்த தடவை இந்த க்வெஸ்சன் கேட்கும்போ நீ தப்பு சொல்லக்கூடாது. ஓகேயா? ஓகே. நேயர்களே, அடுத்ததாக இன்னொரு வாளை கூப்பிடுவோம், பாப்போம் யார கூப்பிடலாம். குட்டீஸ், குட்டீஸ், உங்களுடைய பேர் என்ன? அல்ஜிஷா. அல்ஜிஷா. அல்ஜிஷாட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன், சொல்லுவியா? உங்க வீட்டுல இந்த கிறிஸ்துமஸுக்கு கிறிஸ்துமஸ் ட்ரீ வச்சீங்களா? வச்சோம். சரி, கிறிஸ்துமஸ் ட்ரீனா என்ன சொல்லு? அழகா இருக்கும்.
அழகா இருக்கும். சரி, கிறிஸ்துமஸ் ட்ரீயை நாம் எதுக்காக கிறிஸ்துமஸ்ல நம்ம வீடுகள் எல்லாம் வைக்கிறோம் சொல்ல பார்ப்போம். புதுசா பிறக்கிறதுனால புதுசா கிறிஸ்துமஸ் ட்ரீயா, யாருக்கு தெரியும் வாங்க. புதிய மரமா இது பண்ணி நம்ம பிறக்க வைப்போம். இயேசுவை புதிய மரமா பண்ணி பிறக்க வைப்போமா? பாருங்க என்ன ஒரு அருமையான பதில். வேற யாருக்கு தெரியும் பாப்போம். கிறிஸ்துமஸ் ட்ரீ எதுக்காக வைக்கிறோம் கிறிஸ்துமஸ் ட்ரீ தெரியுமா? நீ வா, எல்லாத்துக்கும் வருவே இல்ல, வா. கிறிஸ்துமஸ் ட்ரீ எதுக்காக வைக்கிறோம்? கிறிஸ்துமஸ்ல அது ஒரு பகுதியா இருக்கா? என்ன ஒரு பதில், அருமையான பதில். சரி, அப்ப எல்லாரும் இடத்துக்கு போங்க. கிறிஸ்துமஸ் ட்ரீய பற்றி நம்ம பார்க்கணும்னா, இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ பல நூற்றாண்டுகளாக நம்முடைய குடும்பங்கள்ல கிறிஸ்துமஸ் காலத்துல வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. இதனுடைய அர்த்தம் என்ன? வரலாற்றை பார்க்கிற போது கிறிஸ்துமஸ் மரம் என்றாலே அது எவர் கிரீன், எப்பொழுதுமே பசுமையை இழக்காமல் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவேதான் நிலை வாழ்வை குறித்து காட்டுவதற்காக கிறிஸ்துமஸ் மரத்தை நாம் நம்முடைய இல்லங்களிலே இந்த கிறிஸ்துமஸ் பொழுதிலே வைக்கின்றோம். அதனுடைய அர்த்தம் இயேசு கிறிஸ்து நிலை வாழ்வை தரக்கூடிய வாழ்வின் மரமாக நம்ம தீலே பிறந்திருக்கின்றார், இதுதான் அர்த்தம். அப்ப நேயர்களே, இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும் கிறிஸ்துமஸ் ட்ரீ நம்ம எதுக்காக வைக்கிறோம் என்பது. நீங்க எல்லாரும் பாத்தீங்க இல்ல, இந்த வாலுங்களுக்கு வாய்களை பாத்தீங்க இல்ல, இதே போல ஒண்ணு இங்க இருக்க கூடாது. ஓகே, இனி ரெண்டே ரெண்டே வாலுகள் மட்டும் இங்க இருக்கு, மிஸ் ஆயிருக்கிறாங்க. யாரெல்லாம் யாரெல்லாம்? ஒரு வாலு நீ, இந்த வாலு இருக்கு, ஓடிவா, இங்க வா, ஓடிவா, ஓடிவா, ஓடி 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 ஓடியா, ஓடிவா. இனி அடுத்த வாலுங்க, இந்த வாலு, ஓடி 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 ஓடியா, ஓடியா, ஓடியா. ஓகே, ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஏன் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்படியா, இயேசு பிறந்ததுனாலயா நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்படியா, நீங்க எல்லாரும் ஏன் சந்தோஷமா இருக்கிறீங்க? இயேசு பிறக்கும் உங்க வீட்டுல என்னெல்லாம் வைப்பாங்க? இதெல்லாம் நீங்க போடுவீங்க, இதெல்லாம் உங்க சொல்லியாச்சு. இனி சாப்பிடுறதுக்கு நீங்க என்ன வைப்பீங்க? பிரியாணி இறைச்சி கறி வச்சு சாப்பிடுவியா? வேற ஒண்ணு வைக்க மாட்டியா? கிறிஸ்துமஸ் கேக் வெட்ட மாட்டீங்களா? வெட்டுவீங்களா? ஏன் கிறிஸ்துமஸ் கேக் வெட்டுறீங்க? இயேசு பிறந்ததுனால. இயேசு தானே கிறிஸ்துமஸ் கேக் வெட்டணும், நீங்க ஏன் வெட்டுறீங்க? இயேசு மேல இருக்கிறாரு, அதனால கீழே இருக்கிற நீ கிறிஸ்துமஸ் கேக் வெட்டுறியா? நம்ம எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்துமஸ் கேக் வெட்டுவோமா? 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 உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃபாதரு கிறிஸ்துமஸ் கேக் கொண்டு வர்றாரு, எல்லாரும் சேர்ந்து அவர் வரவேற்போமா? இந்த வாயில கேக் வச்சா வாள் வருமா? வாள் முளைக்குமா? இந்த வாயில கேக் வச்சா வாள் முளைக்குமா? ஏன் நம்ம கேக் சாப்பிடுறோம்? நல்ல சாப்பிடுவீங்கல்ல, ஒரு நேரம் ஒரு கேக்கு
பும் தீந்துருவல தீந்துருவல கேக் சாப்பிடியா சாப்பிட மாட்டியா சாப்பிடுவேன் எவ்வளவு சாப்பிடுவ நிறைய நிறைய என்ன எவ்வளவு கொஞ்சம் தான் உங்க அம்மா கிட்ட கேட்டு பாப்பமா இந்த சாதனம் கொஞ்சம் தான் சாப்பிடுமா நிறைய சாப்பிடும் நிறைய சாப்பிடும் ஓகே அப்போ நம்ம இந்த இனிப்பான கிறிஸ்துமஸ் சந்தோஷமான மகிழ்ச்சியான இனிப்பான கிறிஸ்துமஸ் விழாவை இனிப்போடு நாம் கொண்டாடுகிறோம் இவ்வளவு நேரம் மாதா தொலைக்காட்சி நேயர்களோடு நம்ம சேர்ந்து கலகலப்பா ஆடினோம் கொண்டாடினோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இனி என்ன செய்ய போறோம் கேக்கு எதனுடைய அடையாளம் சந்தோஷத்தினுடைய அடையாளம் கேக்கு எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் நான் நினைச்சேன் கேக்கு தேங்காய் வலை இருக்கும்னு கேக்கு எப்படி இருக்கும் அந்த ஸ்வீட்டை சாப்பிடுவோமா நமக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கேக்கு வெட்டுவோமா நமக்கு முன்னாடி எல்லா மாதா தொலைக்காட்சி நேர்களும் இருக்காங்க அவர்களோட சேர்ந்து நம்ம கேக் வெட்ட போறோம் சரியா ரெடியா ரெடியா எல்லாரும் நம்ம கேக் வெட்ட போறோம் எல்லாரும் என்ன செய்ய போறோம் கத்திகள் பிடிக்க போறோம் ஓகே எங்க போறீங்க நீங்க எங்க போறீங்க கேக் வெட்ட போறீங்களா கேக் வெட்ட என்ன செய்ய போறீங்க சாப்பிட போறீங்களா ஓகே நம்முடைய தென் மண்டலத்தினுடைய குளித்துறை மறை மாவட்டத்தினுடைய அருள் தந்தை சர்ஜன் ரூஃபஸ் அவர்கள் நமக்கு எல்லாருக்கும் கேக் தர போறாங்க நீங்க என்ன செய்ய போறீங்க அவருக்கு கேக் ஊட்ட போறீங்க நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல நீங்க கேக் ஊட்டணும் சரியா எடுங்க ஏய் சிபுபார் வர்றாரு கேக் வெட்டுறாரு இப்ப நம்ம சிபுபார் வர்றாரு கேக் வெட்டுறாரு எல்லாருக்கும் தர போறாரு சீக்கிரட்ட நீங்க Woo!
சிங்காரா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் யாவருக்கும் தென் மண்டலம் சார்பாக கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களோடு இவ்வளவு நேரம் கொண்டாடி மகிழ்ந்த உங்களுக்கு கிறிஸ்துமஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ். நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ டான்ஸ் ஆட போறோம். ஜிங்கிள் பெல்ஸ் ஜிங்கிள் பெல்ஸ் டான்ஸ் ஆட போறோம். ஜிங்கிள் பெல்ஸ்